ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கொடைநாட்டில் ஜெயலலிதாவின் ஆவணங்களை திருடியது எடப்பாடி தான். சசிகலா ஒப்படைத்த சிசிடிவி ஆதாரம், வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் உள்ள கொடைநாடு எஸ்டேட்டை கடந்த 1991 ஆட்சி காலகட்டத்தில் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவால் வாங்கப்பட்டது. இவர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் பல்வேறு அரசியல் சார்ந்த முடிவுகளை இங்கிருந்தே எடுப்பார். இந்த நிலையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பின் 2017 ஏப்ரல் 24 தேதி அன்று பங்களாவில் கூலிப்படை ஒன்று நுழைந்து கொலை மற்றும் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர். அந்த காலகட்டத்தில் எடப்பாடி முதலமைச்சராக இருந்தார். இந்த சம்பவத்தின் போது எஸ்டேட்டின் காவலாளியான ஓம் பகத்தூர் கொல்லப்பட்டார். மேலும் அங்கிருந்த மற்றொரு காவலாளியான கிருஷ்ண பகதூரின் கை கால்கள் கட்டப்பட்டு கொலை சம்பவம் அரங்கேற்றப்பட்டதும் கொடைநாடு எஸ்டேட்டில் இருந்த விலையுயர்ந்த பொருட்கள் மட்டுமில்லாமல் முக்கிய ஆவணங்கள் திருடப்பட்டதாக குற்றம் சாட்டப்படுகின்றது. தற்பொழுது திமுக அரசு ஆட்சியை கைப்பற்றிய பின் இந்த வழக்கை மீண்டும் சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக சசிகலாவிடம் நேற்றும் இன்றும் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த விசாரணையில் 6 மணி நேரமாக 100 கேள்விகள் கேட்கப்பட்டது. அப்பொழுது அவர் உணர்ச்சி வசப்பட்டு இதை தடுமாறியதாக சொல்லப்பட்டது. அவரிடம் கொடைநாட்டின் ஆவணங்கள் பற்றி கேட்டபொழுது அவர் இது சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் அனைத்தும் எடப்பாடிக்கு தான் தெரியும் என்றும் அங்கு சிசிடிவி ஆதாரம் உள்ளது என்று கூறியுள்ளார். இதனால் அடுத்த விசாரணை எடப்பாடிக்கிட்டு நடத்த உள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டது. சசிகலாவின் இந்த பேட்டியினால் எடப்பாடிக்கு புதிய தலைவலி ஆரம்பித்து விட்டது என்றே சொல்லலாம். ஓகே விவர்ஸ், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத மறந்துடாம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.